சின்ன சின்ன வயசுல இருந்தே பக்தி தொண்டை வந்து வளர்த்து விடணும் குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணணும். அதில் வந்து இப்போ நிறைய பேர் வந்து ஒரு 30 வயசு 35 வயசில் இது இஸ்கான் இயக்கத்துக்கு வராங்க, அப்போ வந்து நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அதுவரையும் அவங்க வாழ்க்கை வந்து வீணடிச்சிட்டாங்களே பிரபு, வாழ்க்கை வந்து வீணடிச்சிச்சு அவங்களுக்கு 9 வயசுக்கு முன்னே. 30 வயசுக்கு அப்புறம் தான் வராங்க. 30 இயர்ஸ் அப்புறம் பிரம்மச்சாரியெல்லாம் கடைபிடிச்சிக்க மாட்டாங்க, அவங்க லைஃப் எல்லாமே ஸ்பாயில் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ அவங்க எப்படி வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணுது? ஏன்னா அவங்க எல்லாமே அவங்க லைஃப்ல நிறைய இது முடிஞ்சிருச்சு பிரபு. அவங்க சின்ன வயசுலேருந்து பக்தி கொண்டு பண்ணவில்லை இருந்தாலும் இந்த உடலை விடும் போது என்ன நினைத்தால் நீ என்கிட்ட வரலாம் இல்லையா? நீ வாழ்க்கையை எப்படி வாங்கியது பத்தி எனக்கு கவலை இல்லை. லாஸ்ட் டெஸ்ட் டெஸ்ட்டில் நீ பாஸ் மார்க்ஸ் வாங்கிட்டாக்க உனக்கு நீ பாஸ் ஆகிடுவேன். ஆ, அப்படி இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் ஹோப் இல்லை 30 வயசில் இருப்பவங்களுக்கெல்லாம். அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரைனர் இருக்கணும், த கைடு வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கிருஷ்ண உணர்வுல ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லே ஒன் கேன் கிவ் தி கிருஷ்ண கான்சியஸ்னஸ். த்ரூ ஓவர் த லைஃப் நம்ம டீச்சிங் பண்ணாலும் ஒருத்தருக்கு கிருஷ்ண உணர்வு தர முடியாது. This is give and take. How best we can give and how best you take this one. இது ரெண்டுமே இருக்கு. How best I give and you are not taking that, then it's mere waste. You understand? But I may not give you better way, but you are accepting that in best way. Krishna will help you. You understand? There is no impediment. In which impediment? Material impediment in Krishna consciousness. Krishna unarvile, Krishna bhakti tundam pandratile, endha vidhamana bhaudhiga tadangal illave illai. Yaravadu eppavadu bhagavanudaiya bhakti tundam pannalam. Karanam namba ellorum avarudaiya pillaigal. நான் எவ்வளோ பாவம் பண்ணிக்கலாம் கிருஷ்ணா, இப்போது முதல் கொண்டு நான் உனக்காக உனக்காகவே நான் வாழ்கிறேன். எத்தனை ஆண்டுகள் அது யாருக்கிட்டே எப்படி எப்படி பிறந்ததும் அம்மா அப்பா கிட்ட இப்போ ஒரு ஒரு லவரை பார்த்தாக்க நான் உனக்காகவே வாழ்கிறேன். ஒரு சினிமாவில் ஒரு பாட்டு ஹீரோயின் பாடுங்க, நம்ம கிருஷ்ணுக்காக பாடக்கூடாதா? இல்லை அந்த அவன் கூட நாளைக்கு டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுவான், ஆனால் கிருஷ்ணா அப்படி பண்ண மாட்டான். கிருஷ்ணன் எவச்சிட்டு செய்வார். போதும் என்றதில்லை, நீங்க நினைச்சால். ஒரு கிளாஸ்ல ஸ்டூடெண்ட், 9ஆம் கிளாஸ் ஸ்டூடெண்ட் இருக்கிறான், வருஷம் முழுதும் ஒன்றும் படிக்கல, எக்ஸாமினேஷன்ல எக்ஸாம் பேப்பர் கொடுத்து எழுதுறானாக்க பாஸ் ஆயிடுவானா? பாஸ் ஆயிடுவானா? அந்த ஒரு வருஷம் படிச்சு அதை அபியாசம் பண்ணாதானே பாஸ் ஆக முடியும். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு லாஸ்ட் கட்டம் வந்து நம்ம உடலை விடுறது, அதுல நம்ம பாஸ் ஆகணும்னால் எப்ப நம்மளுக்கு பிறப்பு வந்ததோ அதுல என்ன நம்ம ட்ரைனிங் பண்ணணும்? கடைசி காலத்துல நம்மளால முடியாது. உன்னால முடியாது, நினைக்க முடியாது. ஆமா, எப்பவே நினைக்கவே இல்லை, இப்ப நான் நினைக்கணும் எனக்கு வராது. நான் சொல்றது புரியுதுங்களா? அதுதான் உண்மை. பகவானுக்கு கலந்த காலம், நடந்து கொண்டிருக்கின்ற காலம், வருங்காலம், மூணு காலமா அவருக்கு தெரியும். பை சான்ஸ் நீங்க நீங்க மார்க் நல்ல மார்க் வந்தாக்க நீங்க பாஸ் ஆயிடுவீங்க. நீங்க ஒரு வருஷம் நீங்க சும்மா அப்படி இப்படி கலாட்டில் இருங்க முடியுமா? அவனுக்கு நல்ல பந்தோபஸ்து இருக்கு, அவன் காப்பி பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் இது பரீட்சையில் எழுதும் போது எங்களுக்கெல்லாம் இது இல்லை, செல்ஃபோன்ஸு அது இதெல்லாம் இல்லை. ஸ்கேல்ஸ், ஸ்லைடிங் ஸ்கேலு, அப்புறம் இது இருக்கும் டேபிள்ஸு, அது பார்த்து தான் கணக்கெல்லாம் பண்ணணும். இப்போ கால்குலேட்டர் வச்சு இதெல்லாம் இது பண்ணிட்டாங்க, எல்லாம் சயின்டிஃபிக் கால்குலேட்டர்ஸ் அது இதெல்லாம் வந்துடுச்சு.
எங்க காலத்துல காசு கீசு டேனு கீன் எல்லாம் பார்க்கணும்னாக்க அந்த ஸ்கேல்ஸ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அப்ராக்சிமேட் வேல்யூ எடுக்கணும் அந்த காலம். அப்பெல்லாம் எங்களுக்கு சாய்ஸ் கூட இல்லை. எக்ஸாம் பேப்பர்ல நோ சாய்ஸ் ஃபார் அஸ். அந்த காலத்துல அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணாங்க. அதனால இப்போது கூட நாங்கள் இந்த மாதிரி இருக்கின்றோம். இந்த காலத்துல எம்ஏபிஏ எது ஃபாரின் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்தாலும் அடுத்தவங்க துரோகம் தானே பண்ணிட்டு இருக்கிறாங்க. யாராவது நன்றாக இருக்கிறாரா? அடுத்தவங்களுக்கு நான் நல்லது பண்ணேன்னு ப்ராமிஸ் பண்ண பிறகு யாருக்காவது உதவி நல்லா நல்லா இது பண்ணுறானு ப்ராமிஸ்க்கு வேல்யூ இல்லை, அவனுக்கும் வேல்யூ இல்லை, ஒன்றுமே இல்லை. அந்த பர்பஸ் ஆஃப் லைஃப் அவங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் அவங்களோட ரியாக்ஷன் பயங்கரமாக இருக்கும். பகவான் விட மாட்டான் இல்லையா?